வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷெர்வின். வெல்கம் டு கல்வி கேலக்ஸி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிசிஎஸ் ஆஃப் கேம்பஸ் ஹயரிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் 2020 and 2021. ஸோ இயர் ஆஃப் பாஸ் அவுட்னா வைஓபினா இயர் ஆஃப் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இயர் ஆஃப் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்யூமெண்ட் டிசிஎஸ் டாடா கன்சல்டிங் சர்வீஸ்லேருந்து எடுக்க போகிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24th September 2021. இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. இம்மிடியட்டாக இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா October 2021 உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா டு பி அனௌன்ஸ் போஸ்ட் டெஸ்ட் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் முடிச்சோன்னா அதில் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அபோட் டிசிஎஸ் பார்த்தாலே இது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யார் யார் எந்த டிகிரி படிச்சாலும் இதுக்கு எலிஜிபிள் தாங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி எல்லா டிகிரி ஹோல்டர்ஸுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இங்கே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, சீனியர் ஏ, சீனியர் பி, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 சொல்லி ஒரு ஒரு இதுவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்யூமெண்ட்டாக டாடா கன்சல்டிங் சர்வீஸ்லேருந்து இருக்க போகுதுங்க இந்த வருஷம். ஸோ உங்கள்கிட்ட அப்ளை பண்ணுவதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுங்க. இதில் மிகப்பெரிய அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களோட 10th, 12th மார்க்கு, இயர் ஆஃப் பாசிங்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு ஒரு டீட்டெயிலுமே எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இங்கே கொடுக்குற போகிற டீட்டெயில் தான் லாஸ்ட்டாக நீங்கள் சப்போஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுறான்னா அந்த நேம் ஐடி கார்டுலையும் பிரிண்ட் ஆக போகுது. அது அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயமும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தோம், யார் எந்த இயர் பாஸ்ட் அவுட்னு பார்த்தோம். லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கன்வீனியன்டான லொக்கேஷனில் தான் இருக்க போகுது இந்த இங்கேருந்து. ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனு கொடுத்துருக்காங்க இல்லையா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இல்லை பிபிஎஸ் இந்த சர்வீஸில் போனோமான்னு கேட்கும். ஸோ ஐடி சூஸ் பண்ணுறவங்க ஐடியை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், இருங்க. இந்த ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நேம், டைட்டில் இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சப்மிட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போவோம். ஸோ லாகின், நான் இதை வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு இதுக்கு நான் போகிறேன். லாகின் கொடுக்குறேன். என்னுடைய ரெஃபரன்ஸ் இமெயில் ஆர் ரெஃபரன்ஸ் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நான் போகிறேன். ஸோ என்னுடைய இமெயில் ஐடியை போட்டு நான் போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டேன். ஸோ நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி வந்துடுச்சு, வெல்கம் ஷெர்வின் ஜோசப் என்னிய என்னுடைய ஐடி வந்துடுச்சு. ஸோ எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஸ், கேம்பஸ் கம்யூ, ட்ராக் மை அப்ளிகேஷன், அப்ளை ஃபார் ட்ரைவு, அவுட் டு அப்ளை எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க. அவுட் டு அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஒரு ப்ரொசீஜராக இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கு தெரியும். நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒன்றொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோமா, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அப்ளிகேஷன் ட்ரைவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கும். அப்ளிகேஷன் எதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு எல்லா ப்ராசஸுமே இதில் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னோட நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். இங்கே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று ஒன்றா பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், பர்சனல் டீட்டெயில்ஸு, அகாடமிக் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதர் டீட்டெயில்ஸு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ அண்ட் டிக்ளரேஷன் போன்ற எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் குவாலிஃபிகேஷனு, கிராட்டிடியூட்டு, 12th grade, 10th grade, எனி அதர் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஸ்டெப் ஒன்று முடிச்சோன்னே இன்னொரு ஸ்டெப்புக்கு போகணும், இன்னொரு ஸ்டெப்புக்கு போவோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்து டவுட்டாக இருக்குன்னா அது ஒரு ஐஃபன் போடுங்க. அதாவது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னா டவுட் போடலாம், இல்லை என்ஏ கொடுக்கலாம். அதெல்லாம் ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணேன். நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போயிட்டாலே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி ஆரம்பிச்சோம், உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். அது சம்மந்த இதில் வந்து அப்ளை பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட் செஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கேரியரில் உங்களை வந்து விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ 2020 and 2021 பாஸ் அவுட் எலிஜிபிள், இயர் ஆஃப் பாஸ் அவுட் எலிஜிபிள் எல்லாருமே இது ஒரு அப்ளை பண்ணி ஒரு ஜஸ்ட் ட்ரை அப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மேலும் இது போல் நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ், எஜுகேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.